திரு ஜென் ராம். இப்ப பொருட்படுத்தத்தக்க ஒரு கேள்வியை கூட ராகுல் கேட்கவில்லை என்பதாக சொல்கிறாரே. இல்ல, ராகுல் காந்தி கேட்ட எல்லா கேள்விகளும் முக்கியமான கேள்விகளாகத்தான் நான் நினைக்கிறேன். அவங்க தெரிஞ்சுக்கூடிய பதில்கள் சொல்றாரு. ஆர்டிஐ காங்கிரஸ் கட்சி கொண்டு வரலன்னா ஆர்டிஐ பத்தி நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய கொடை அதுலயே கேட்கலாம் தான். ஆனா அனுபவமே இல்லாத நிறுவனங்களுக்கு நீங்க விமான உருவாக்கம், விமான நிலைய உருவாக்கம், பராமரிப்பு போன்ற பல்வேறு ஒப்பந்தங்களை கொடுக்கறீங்க. அவங்க பணம் கொடுக்கறாங்க, லீஸுக்கு எடுக்கிறாங்க, அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். ஆனா ஓரிரு விமான நிலையங்கள், ஒரு விமான நிலையம் அல்லது ஒரு நிறுவனத்துக்கு இரண்டு விமான நிலையங்கள்னு இருந்த மாதிரியான பழைய விதிகளை மாற்றி நீங்க கணக்கில்லாத விமான நிலையங்களை ஒரே நிறுவனத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிற பாலிசி சேஞ்ச் இருக்குல்ல, கொள்கை மாற்றம், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யாரு? நீங்க வந்து 2001 நீங்க வந்து முதலமைச்சராக குஜராத்தில் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நீங்க 2013 பிரதமர் வேட்பாளராக முடிவாகி டெல்லிக்கு வரும் வரை உங்களுடைய அனைத்து விமான பயணங்களும் அதானியினுடைய விமானங்கள்ல அப்படிங்கிற உண்மையையும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள் பேசுறாங்க. அதற்கு பிறகும் கூட பல்வேறு வெளிநாட்டு பயணங்கள்ல மாணிக்கம் தாக்கூர் தெளிவாக சொன்னாரு ராகுல் காந்தி பேசியதை, பல்வேறு வெளிநாட்டு பயணங்களின் போது உங்களோடு பல பயணங்களுக்கு அவர் உங்களோட சேர்ந்து வந்திருக்காரு, சேர்ந்து திரும்பி வந்திருக்கீங்க. வேறு சில பயணங்கள்ல நீங்க முதல்ல போறீங்க, அவர் பின்னால வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்படி எல்லாம் எத்தனை பயணங்கள் இருந்தன, நீங்க போயிட்டு வந்த நாடுகள்ல இருந்து எத்தனை நாடுகள்ல இருந்து அவருக்கு வந்து ஒப்பந்தங்கள் கிடைத்தன அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது அந்த அனைத்தும் வந்து அவர் பவர் செக்டர்ல பெரிய ஆள்னு காங்கிரஸ் மாநிலங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நீதிபதி இரண்டு வாதிகளோட பயணிக்கிறார், ஒரு பிரதமர் ஒரு தொழிலதிபரோடு நாட்டை வளர்ப்பதற்கு உடன் நிற்கும் ஒரு தொழிலதிபரோடு பயணித்தால் தான் என்ன? எல்லா பிரதமர்களும் எல்லா தொழிலதிபர்களோடையும் பயணிக்கத்தானே செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க ஒரே ஒருவருக்கு மட்டுமே சில நாடுகள்ல இருந்து சில ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க போயிட்டு வந்த உடனே அதற்கான எஃபெக்ட் வருது. ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் 100 கோடி ரூபாய் கடன் கொடுக்கறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது இஷ்யூ வருது. இலங்கை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இதை நீங்க சொன்ன அழுத்தம் கொடுத்தார் அப்படிங்கறத ராஜபக்சே சொன்னாருன்னு அவர் சொன்னாரு. அடுத்த ஓரிரு நாட்கள்ல அவர் வந்து பதவியை விட்டு போக வேண்டியதும் வந்துடுச்சு. அது எல்லாம் தற்செயலா நடந்ததுன்னு சொல்ல முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நீங்க அங்கங்க புள்ளி இருக்கு, புள்ளிகளை இணைக்க முடிஞ்சால் விடை என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதையும் ஆர்டிஐல போட்டு வாங்க முடியுமா? அது முடியாது. அது போக இதுல எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இந்த வைக்கின்ற கோரிக்கையில என்ன சிக்கல்? நீங்க இந்த நாட்டோடு தொடர்புடைய ஒரு நிறுவனம் சர்வதேச அளவுல சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்குது. அவங்க வந்து அவர் மேல அந்த நிறுவனத்தின் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரொம்ப தீவிரமானது. அவங்க வந்து பங்குச்சந்தையை மேனிப்புலேட் பண்ணிருக்கிறாங்க, ஸ்டாக் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்றாங்க, அக்கவுண்டிங் ஃப்ராடுங்கிற குற்றச்சாட்டை சொல்றாங்க, பெருநிறுவனங்களின் வரலாற்றில் மிகப்பெரிய மோசடி இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுல இன்வெஸ்ட் பண்ணுன சாதாரண இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு கவலையும் சந்தேகமும் அச்சமும் வருவது இயல்பானது. அது போக எல்ஐசியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுத்திருக்குது. சாதாரணமாக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் அது எல்லாமே கற்பனையில் எழுதின செய்திகளாக இருக்க முடியாது. ஏன்னா அதிகாரத்துக்கு நெருக்கமான ஒரு நிறுவனம் அது.